தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி மத்திய பிரதேசத்தினுடைய காண்டுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோலார் பண்ணை. ஓம்காரேஸ்வர் அணையில் இருக்கக்கூடிய அந்த நீர்ல சோலார் பண்ணைகள் அமைத்து அங்கிருந்து இருக்கக்கூடிய மின்சாரம் மூலியமாக, சூரியன் மூலியமாக மின்சாரத்தை தயாரித்து அதனை சேகரிக்கக்கூடிய அந்த பகுதியில தான் நம்ம இருக்கோம். நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 800 ஏக்கருக்கும் மேலே சோலார் பேனல்களை தண்ணியில் மிதக்க விட்டு அதிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அந்த பணிகள், அந்த ப்ராஜெக்ட் இங்கே போயிட்டு இருக்கு. முதற்கட்டமாக 300 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த உற்பத்தி திறன் கொண்ட அந்த பணிகள் நடைபெற்று வருது. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லாமே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய சோலார்கள் தான். கிட்டத்தட்ட 800 ஏக்கருக்கு மேலே இந்த சோலார் பேனல்களை அமைக்கக்கூடிய அந்த பணிகள் இங்கே நடைபெற்று வருது. முதற்கட்டமாக வந்து கிட்டத்தட்ட 400 ஏக்கரில் 3 தனியார் நிறுவனங்கள் மூலமாக இங்கே இந்த சோலார் பேனல்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 300 மெகாவாட் மின்சாரங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோலார் பேனல்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டால் 1 நாளைக்கு 500,000 வீடுகள் வரைக்கும் மின்சாரம் வழங்கப்படலாம் அப்படின்னு இங்கே இருக்கவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசினுடைய நிதி மற்றும் மத்திய பிரதேச மாநில அரசினுடைய நிதியின் மூலமாக தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்போடு இந்த சோலார் பண்ணை உருவாக்கப்பட்டிருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சோலார் பண்ணையாக மார்ச் மாதத்திலிருந்து இது செயல்பாட்டிற்கு வருவெனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம், சோலார் பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் அதில் மெயின்டைன் பண்ணுறது, சோலார் தகடுகள் மேலே இருக்கக்கூடிய அந்த தூசுகளை சுத்தம் செய்வது, அதாவது தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோலார் பேனல்களை சுத்தம் செய்வதற்கு அதிக அளவிலான நீர் தேவைப்படும் என்கின்ற அந்த டிராபேக் இருந்தது. ஆனால் இங்கே தண்ணி மேலேயே சோலார் பேனல்களை மிதக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற இது இடம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சோலார் பேனல்கள்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த மின்சாரத்தை, டைரக்ட் கரண்ட்டை இங்கே ஏசியாக மாற்றுறாங்க. ஆல்டர்னேட் கரண்டாக மாற்றி டைரெக்டாக பவர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிற அந்த பவர் கேபிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டுமானங்கள் கூட நீரில் மிதக்கக்கூடியது, நீரில் மிதக்கக்கூடிய வகையில் தான் அதை செஞ்சுருக்காங்க. உள்ளே எல்லாமே ஹாலோவா, உள்ளே இருந்து வெற்றிடங்கள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் ஃபெரஸ்மெண்ட் அந்த கட்டுமானம் சிமெண்ட் பயன்படுத்தி இந்த பிளாக்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட வெயிட் மட்டும் 120 டன் சொல்கிறாங்க. இதால் எக்ஸ்ட்ராவாக 60 டன் வெயிட்டை தாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மற்றும் இந்த பவர் கேபிள்ஸ் எல்லாமே 40 டன், மொத்தமாக 160 டன் இங்கே தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. இதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னா இதை கரைக்கு இழுத்துக்கிட்டு போய் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து வைக்க முடியும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி நர்மதா அந்த நதியிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் ஓம்காரேஸ்வர் அணையில் தேக்கப்பட்டிருக்கு. அங்கே தேங்கியிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரினுடைய மேற்பரப்புகளை பயன்படுத்தி தற்பொழுது அதை சோலாருக்கு யூஸ் பண்ண முடியுமா, அந்த நீர்பரப்பினுடைய அளவு குறையாமலும் தண்ணீரினுடைய அளவு குறையாமலும் அதை பார்த்துக்கிற மாதிரியான அந்த திட்டத்தின்படி தான் அந்த சோலார் பண்ணை அமைக்கப்பட்டிருக்கு. ஃப்ளோட்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஃப்ளோட்டிங்கில் சோலார் பேனலை அமைக்கிறத பொறுத்த வரைக்கும் சோலார் ஒரு பேனலை கிளீன் பண்ணுறதுக்கு 2 லிட்டர் வாட்டர் ஆவரேஜாக யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இருக்கக்கூடிய தண்ணீர் மறுபடியும் இங்கேயே வந்து போயிடும், அதனால் தண்ணீர் வந்து அதிகமாக தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பம்ப்செட் மூலமாக தான் இங்கே உள்ள சோலார் பேனல்ஸ்லாம் கிளீன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங். இது வந்து 140 மெகாவாட் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேஷில். இது வந்து ஓம்காரேஸ்வர் ரிசர்வாயரில் திஸ் இஸ் த ஹியூஜ் கைண்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃப்ளோட்டிங் பார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இங்கே பார்க்கலாம் ஃப்ளோட்டிங் பார்ஜ் இங்கே இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஆல் ஏசி டிசி எக்யூப்மெண்ட்டை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டு போய் அங்கே நம்ம வந்து சோலார் மாடியூல் இந்த பவர் இதுக்கு கனெக்ட் பண்ணி ஹையர் வேட்டேஜாக டெவலப் பண்ணி நாங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு கொடுக்குறோம். இது வந்து யூனிக் ப்ராஜெக்ட். நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து இந்த தண்ணியில் புஷ் பண்ணிட்டு போய் இவ்வளோ ஹியூஜ் கெப்பாசிட்டி, இது ரேராக இருக்குது. இது வந்து ஐஎஃப்பின்னு, இது வந்து ஃபெரோ சிமெண்ட் பிளாக்லேருந்து பண்ணியிருப்பாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது. இதை யூஸ் பண்ணி இதை ஃப்ளோட் பண்ணி உங்களுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. தண்ணியில் இதெல்லாம் தண்ணியில் மிதக்கும். இது வந்து டோட்டலி உங்களுக்கு ஒரு 140 டன்ஸ் இதனுடைய செல்ஃப் வெயிட் இருக்கும், ப்ளஸ் இதில் ஒரு 40 டன்ஸ் எக்யூப்மெண்ட் வெயிட் இருக்கும். ஸோ 180 டன்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஃப்ளோட் ஆகிற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இதை வந்து நாங்கள் வாட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஏசி டு டிசி டிசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு கொடுக்குறோம். இங்கே வந்து இப்போ இது வந்து டோட்டல் 300 மெகாவாட் ஃபஸ்ட் ஃபேஸு. இதை ஃபஸ்ட் ஃபேஸில் இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் வி ஆர் 50% ஜாஸ்தி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 160,000 பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அனதர் பை ஃபெப்ரவரி எண்ட் உள்ள கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ இன்னும் ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதை வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் கனெக்ட் பண்ணி சீக்கிரமே இப்போ எண்ட் ஆஃப் தி ஜனவரி ஆர் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வி வில் கனெக்ட் டு டிரான்ஸ்மிஷன் லைன்.